தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பெரியார் திடலில் மரியாதை செலுத்திய தாவைக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். யாரும் இவருங்க யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்துலாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன்பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவாருன்னு, வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து கொடுத்து நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை, அவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை, நானே வருவேன் யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்ணுறாரு. அவருக்காக நீங்கள் மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இதை போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலையிட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலையிட்டீங்களா வரவேற்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலையிடணும், மதிப்பளிக்கணும். அதே போலவே எங்கள் தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலர் அடிகளுக்கு நீங்கள் போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலர் அடிகளையும் போற்றணும், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். இன்றைக்கி போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை, எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சுருப்பாங்க கிண்டியில், நான் அங்கே இருந்தால் அங்கே போடுவேன், இன்றைக்கி இங்கே போடுறேன். நீங்கள் அதையும் பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாத்தியருக்கு போடணும், மருதுபாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோனை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும், தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவாசனாக இருப்போம், எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், எம்சி ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். என தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என்ற அத்தவனாகவும் இருக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.